ஐக்கிய தேசிய முன்னணியின் நீதிக்கான மக்களின் குரல் பேரணியின் இரண்டாவது கட்டம் களுத்துறையில் இன்று நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட கட்சித் தலைவர்களின் பங்கு பற்றுதலுடன் இந்த பேரணி நடைபெற்றது. களுத்துறையின் இரு பகுதிகளிலிருந்து பேரணியாக வந்தவர்கள் பொதுக்கூட்டத்தில் இணைந்து கொண்டனர். என்னுடன் சேர்ந்து பணியாற்ற முடியாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். இத்தகைய பிரச்சனை இருக்குமாயின் இதுவரை காலத்திற்குள் யாரிடமாவது கூறியிருக்கலாம், ராஜித சேனாரத்னவிடம் கூறியிருக்கலாம், குறைந்தபட்சம் தமது கட்சியின் உறுப்பினர்களை கூட்டியாவது இது குறித்து கூறியிருக்கலாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் நான் ராஜினாமா செய்ய வேண்டுமா என என்னிடம் கேட்டார். இந்த தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என நான் அறிவித்ததாக அவரிடம் கூறினேன். இது அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு சமிக்ஞை. நாம் இதுவரை செய்துள்ள சீர்திட்டங்கள் போதுமானவை அல்ல, அரசாங்கத்தால் மேலும் வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான சமிக்ஞை என நான் அவரிடம் கூறினேன். இதனால் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு செல்வோம். எனக்கும் அவருக்கும் ஒரே தடவையில் மக்களின் ஆணை கிடைத்தது, அதனை இருவரும் நிராகரித்து சென்றிருக்கலாம். தற்போது காணப்படுகின்ற தற்காலிக அரசாங்கம் வெறும் தற்காலி அரசாங்கம் அல்ல, இங்கிருப்பது குண்டர் குழு. இந்த குண்டர் குழுவிடம் ஆட்சி உள்ளது, மக்கள் ஆட்சிக்கு இது விரோதமானது. இதற்கு இடமளிப்பீர்களா? இடமளிப்பீர்களா? மீண்டும் ஏழை அப்பாவி மக்களின் அரசாங்கத்தை ஸ்தாபித்து நிவாரணம் வழங்கும் யுகத்தை, அபிவிருத்தி யுகத்தை மீண்டும் உருவாக்குவோம் என்பதை நான் மிகவும் பொறுப்புடன் கூறிக்கொள்கிறேன். ஆட்சியை பொறுப்பேற்று பகிர்ந்தளிக்க கூடிய அளவிலான கரண்டியில் இந்த நாட்டின் மண்ணை நம்பி வாழும் தந்தையர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் பிறந்த குழந்தை முதல் முதியவர் வரை அனைவரினதும் வாழ்வை எழுச்சி பெற செய்வோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்கிறேன்.